ஓகே, இப்போ கேமிங் அப்படின்னு வர்றப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளே பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஒன்று கீபோர்ட் அண்ட் மவுஸ், அப்புறம் கண்ட்ரோலர்ஸ். ஆனால் எது வந்து இந்த இடத்துல நமக்கு ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முன்னுக்கு பின் சில வித்தியாசமான கருத்துக்கள் எல்லாமே இருக்குது, அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப பேசாமல் டக்குன்னு இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ மொதல் எடுத்தோடனே நம்ம பார்க்க போகிறது கீபோர்ட் அண்ட் மவுஸை பற்றி தான். ஸோ கீபோர்ட் அண்ட் மவுஸில் கேமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கிறது கீபோர்டில் இருக்கக்கூடிய அந்த மல்டிபிள் கீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ கீஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸுக்கு நம்ம அசைன் பண்ணிக்க முடியும் கீஸை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ கேம் விளாட்றீங்க, அதில் ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எல்லா வெப்பன்ஸையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு கீக்கு, இப்போ மேலே நம்பர் கீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு நம்பர் கீக்கு நீங்கள் அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி அசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் டக்குன்னு அந்தந்த வெப்பன்ஸுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இதுவே நீங்கள் கண்ட்ரோலரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வெப்பன் ஸ்விட்ச் பண்ணுற ஒரு ஆப்ஷன் மட்டுமே தான் இருக்குமே தவிர, ஸோ உங்களுக்கு நினச்ச வெப்பனை டக்கு டக்குன்னு உங்களால் மாற்ற முடியாது. ஒரு ஒரு வெப்பனாக க்ராஸ் பண்ணி போய் உங்களுக்கு அடுத்த வெப்பனை மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வகையில் கீபோர்டு வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயத்த தான் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். தென் கீபோர்டு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம மவுஸை மட்டும் அதில் சேர்க்காமல் இருக்கவே முடியாது. முன்னாடிலாம் மவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரெண்டே ரெண்டு கீஸ் மட்டும் தான் இருக்கும். ஸ்க்ரால் வீல்னா அதுக்கப்புறம் தான் வந்துச்சு, ரெண்டு கீஸ் இருந்த மவுஸ் அதுக்கப்புறம் ஸ்க்ரால் வீல் வச்சு, அந்த ஸ்க்ரால் வீலுக்கு ஒரு பட்டன் வச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் வர மவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மவுஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 16-17 கீ வரைக்கும் ஒரு மவுஸில் நம்மளால் வச்சுக்க முடியும். அதை வந்து எடிட்டிங்க்கும் ஒரு சைடு யூஸ் ஆகும், பட் கேமிங்க்குன்னு வர்றப்ப அந்த ஒரு நம்ம கைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-16 கீஸ் அடைக்கிடலாம். ஆல்ரெடி கீபோர்ட்ஸ்லேயே ஏகப்பட்ட கீஸ் இருக்குது, ப்ளஸ் மவுஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கீ வந்துருச்சு இப்படி. ஸோ அதையுமே நம்மளால் ஏகப்பட்ட விஷயத்துக்கு அசைன் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் மவுஸில் வந்து நம்மளால் டிபிஐயும் நம்ம இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ண முடியும் கேம் விளாண்டுட்டு இருக்கும்போதே. ஸோ அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கேமுடைய ஒரு ஃபுல் கண்ட்ரோல் வந்து நம்மக்கிட்டே கிடச்சிரும். அந்த கேமில் இருக்க எல்லா கண்ட்ரோலுமே நம்மளோட ரெண்டு கைக்குள்ளே அடங்கிடும் அப்படின்னு சொல்லலாம், முக்கியமாக அந்த கீபோர்ட் மவுஸ் காம்பினேஷனில் வர்றப்ப. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த கீபோர்ட் மவுஸ் எந்த இடத்துல ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஷூட்டிங் கேம்ஸுக்கு, அப்புறம் பேட்டில் ராயல் கேம்ஸ் அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஷூட்டிங் கேம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரெசிஷன் தான். ஏன்னா இப்போ ஒரு டார்கெட் இருக்குது அப்படின்னா அந்த டார்கெட்டை நம்ம கரெக்டாக அதோட ஆரோவை கொண்டு போய் அதை ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா மவுஸில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுவே அந்த சைடு நீங்கள் கண்ட்ரோலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வைக்கலாம், ஆனால் என்ன தான் நீங்கள் அதில் உள்ள அனலாக் ஸ்டிக்கர் சென்சிட்டிவிட்டி அதிகமாக வச்சுருந்தாலுமே இந்த மவுஸில் நீங்கள் டக்கு டக்குன்னு டேர்ன் பண்ணுற அளவுக்கான ஒரு ஸ்பீடை உங்களால் அந்த கண்ட்ரோலரால் எப்பயுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தில் வந்து கீபோர்ட் மவுஸை கண்டிப்பாக அடிச்சிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயத்தை கொடுக்கும். முக்கியமாக நீங்கள் இந்த ஃபோர்ட்நைட் மாதிரியான கேம்ஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பில்டு மோடு அப்படின்னு தனியாக இருக்கும் கண்ட்ரோலரில், ப்ளஸ் ஷூட் பண்ணுறதுக்கு தனியாகவே இருக்கும். ஏன்னா அதுவே நீங்கள் கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில்டுக்குமே ஒரு விதமான கண்ட்ரோல் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு விளாட்றதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதான் அப்போ சொன்ன மாதிரி தான் அந்த கேமையே மொத்தமாக நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கலாம் கீபோர்ட் மவுஸில் விளாட்றப்ப. ஸோ அதனாலே கீபோர்ட் மவுஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் இவள் நான் கீபோர்ட் மவுஸை பற்றி பார்த்தாச்சா, இப்போ கண்ட்ரோலர் கேமிங்கை பற்றி பார்ப்போம். ஸோ கண்ட்ரோலர் கேமிங் அப்படின்றப்ப வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் இது கீபோர்ட் மவுஸ் வந்து கீபோர்டு எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம கையை பெருசாகணும். ஆனால் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் நம்ம கை எப்படி இருந்தாலுமே சரி நம்மளோட கைக்குள்ளேருந்து இது ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடும். ப்ளஸ் எல்லா கண்ட்ரோலுமே நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கீபோர்டெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தூரமாக எதுவும் கண்ட்ரோல் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீட்டிக்கிட்டு போய் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆர் நீங்கள் விளாட்ற பழகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கீபோர்டு விளாண்டிங்க அப்படின்னாலே சில கீஸ் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆக்சஸ் பண்ணுறது 4 பட்டன் தான். அந்த 4 பட்டன் எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது கீபோர்டில் நம்ம அவ்வளோ கண்ட்ரோல்ஸை மாஸ்டர் பண்ணுறதை விட இந்த கண்ட்ரோலரில் நம்ம இந்த கண்ட்ரோல்ஸை மாஸ்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கண்ட்ரோலர் விளாட போகிறீங்க அப்படின்னாலே ஒரு காமன் நேரம் இல்லை 20 நிமிஷத்துக்குள்ளே இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்கள் கைக்குள் அடையணுமான. கீபோர்டெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 கணக்காக விளாண்டால் மட்டுமே கரெக்டாக அந்தந்த கீஸ் அந்தந்த வேலையை பார்க்குறதுக்கு உங்களோட விரல் ஆட்டோமேட்டிக்காக போகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இதை அடிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்து இந்த கண்ட்ரோலர்ஸில் முக்கியமாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இப்போ உள்ள லேட்டஸ்ட் கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர்ஸ், கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரோலர்ஸுமே இப்போ உள்ள புது கண்ட்ரோல் இந்த ட்ரிகர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரிகர் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சலரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். முக்கியமாக இப்போ நீங்கள் டிரைவிங் கேம்ஸ், இப்போ ரேசிங் கேம் இந்த மாதிரியான விளாட்றீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கான ஆக்சலரேஷன் ஸ்பீடில் உங்களுக்கு போகும். கீபோர்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த மாதிரி குறிப்பிட்ட அளவு ஸ்பீடில் நிறுத்தவே முடியாது, உங்களால் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ண முடியும், ரிலீஸ் பண்ண முடியும், அதுதான் பண்ண முடியும். ஸோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வெஹிக்கிள் வந்து டாப் ஸ்பீடை நோக்கி தான் போகும். ஆனால் இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்லேயே அவங்களால் மெயின்டைன் பண்ணி ஓட்ட முடியும், அதுவுமே கேமில் நிறைய இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். தென் அப்புறம் இந்த கண்ட்ரோலரில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், இந்த ட்ரிகர்ஸை தாண்டி இருக்கிற முக்கியமான விஷயம் இதோட அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக்ஸ்.
அதுவும் இப்போ உள்ள லேட்டஸ்ட் PS5 கண்ட்ரோலர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ஹாப்டிக்ஸ் ப்ளஸ் ட்ரிகர்ஸ் ரெண்டையுமே உச்சக்கட்டத்தை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ட்ரிகர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமில் அந்த கேரக்டர் என்ன மாதிரியான ஒரு டென்ஷனை ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு டென்ஷனை உங்களுடைய ட்ரிகர்ஸில் ஃபீல் பண்ண முடியும். முக்கியமாக இப்போ நீங்கள் ஸ்பைடர்மேன்லாம் மைல்ஸ் மொரல்ஸ்லாம் விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெப் விடுறப்ப ஒரு எந்த மாதிரியான ஒரு டென்ஷன் உங்களுக்கு இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டென்ஷனை உங்களோட ட்ரிகர்ஸ் கொடுக்கும். ப்ளஸ் இப்போ நீங்கள் ஷூட்டிங் கேம்ஸ் விளாட்றீங்க அப்படின்னா எப்படி ஒரு கன்னை நீங்கள் ஷூட் பண்ணுறப்போ அது ஒரு ரீகாயில் ஆகிறப்போ உங்களுக்கு ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு வைப்ரேஷன் உங்களோட கண்ட்ரோலர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். முக்கியமாக அந்த PS5 கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு கேம்ஸ்க்கு இப்போ நீங்கள் வில்லு விடுற மாதிரி எதுவும் கேம் விளாட்றீங்க அப்படின்னா எப்படி அந்த ஸ்ட்ரிங்கை இழுக்கும்போது உங்களுக்கு ஒரு விதமான டென்ஷன் ஃபீல் ஆகுமோ அதே மாதிரியான ஒரு டென்ஷனாக உங்களுடைய ட்ரிகர்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் அதுபோக நீங்கள் ரேசிங் கேம் விளாட்றப்ப நீங்கள் எந்த ட்ராக்கில் போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹாப்டிக்கே உங்களுடைய கண்ட்ரோலர் கொடுக்கும். அது தவிர இந்த மாதிரி ஒரு நார்மலான கண்ட்ரோலர்லேயுமே உங்களுக்கு ஏதோ ஒரு கேரக்டர் உங்களுக்கு அடி வாங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஹாப்டிக்ஸ் இதில் நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹாப்டிக்ஸ் அப்படின்ற விஷயத்தில் வந்து கண்டிப்பாக இதுதான் கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே இப்போ இந்த ரெண்டுத்தை பற்றி நம்ம ஓரளவு பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே எதுப்பா பெஸ்ட் இந்த ரெண்டில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்ம விளாட்ற கேமை பொறுத்தது ப்ளஸ் விளாட்றவங்கள பழக்கத்தை பொறுத்தது அப்படின்னு தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து விளாட்ற கேமை பொறுத்தது தான். ஸோ இப்போ நீங்கள் ஷூட்டிங் கேம் மாதிரி ஒரு கேம் விளாட்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டில் ராயல் விளாட்றீங்க, இல்லை கொஞ்சம் காம்படிட்டிவாக இறங்கி ஆடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோலர் வந்து நினைக்கவே கூடாது. உங்களுக்கு அந்த ஷூட்டிங் கேம்ஸில் வந்து அந்த ப்ரிசிஷன் வந்து கண்டிப்பாக முக்கியம். அது வந்து உங்களுக்கு கண்ட்ரோலரை வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நீங்கள் கீபோர்ட் மவுஸ் தான் வச்சு விளாட முடியும். ஆனால் அதுவே அந்த ஷூட்டிங் கேம்ஸை தவிர்த்து நீங்கள் எந்த கேம் விளாண்டாலுமே சரி உங்களுக்கு கண்ட்ரோலர் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் காம்படிட்டிவ் இறங்கி நான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியில் இல்லாமல் அந்த கேமை நான் என்ஜாய் பண்ணி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி விளாடணும், கம்ஃபர்டபுளாக ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு நான் ஒரு வயர்லெஸ் கண்ட்ரோலர் வச்சு விளாட்ணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோலர் தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். நீங்கள் கீபோர்டு பார்த்தீங்கன்னா என்ன தான் வயர்லெஸ் கீபோர்டாக இருந்தாலுமே உங்களுக்கு அதை நீங்கள் தனியாக தூக்கிட்டு வச்சுலாம் எங்கேயும் விளாட முடியாது. அது உங்கள் டேபிளில் இருக்கும், மவுஸ் உங்கள் டேபிளில் தான் இருக்கும், அப்படி தான் விளாட முடியும் பக்கத்தில் உட்காந்து. ஆனால் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் தேவையில்லை. நீங்கள் ஒரு ஓரமாக ஒரு கவுச்சில் உட்காந்து கூட நீங்கள் உங்களுடைய கேமிங்கை சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் மேட்டர். இப்போ பர்சனலாக எனக்கு என்ன பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ உங்களை அந்த இந்த கண்ட்ரோலோட வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், இந்த கண்ட்ரோல் வாங்கினதுலேருந்து நான் கீபோர்ட் மவுஸில் கேமே ஆடல அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து பெஸ்ட் வந்து இந்த கண்ட்ரோலர் தான். பிகாஸ் நான் விளாட்ற கேம்ஸ் வந்து ஷூட்டிங் கேம்ஸ் அந்தளவு இருக்காது. பத்து கேம் விளாண்டேன் அப்படின்னா அதில் ஒரு கேமோ இல்லை ரெண்டு கேமோ தான் ஷூட்டிங் கேம் இருக்கும். நேற்று தான் ஸ்னைப்பர் எலைட் விளாண்டிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் நேற்று கீபோர்ட் மவுஸ் யூஸ் பண்ணேன். அதில் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி பார்க்குறப்ப ஹாப்டிக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, பட் அந்த ப்ரிசிஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து சுத்தமாக மிஸ் ஆச்சு. ஸோ அதனால் நான் கீபோர்ட் மவுஸில் விளாண்டேன். அப்படி இருந்தாலுமே நான் விளாடுற கேம்ஸுக்கு எனக்கு வந்து கண்ட்ரோலர் வந்து ரொம்பவே பெஸ்ட். ஸோ என்னோடய சாய்ஸும் கண்ட்ரோலர் தான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் கேமிங்க்கு கீபோர்ட் நல்லா இருக்குமா இல்லை கண்ட்ரோலர் நல்லா இருக்குமா உங்களுடைய சாய்ஸ் என்ன அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. தென் இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோஸ் நம்ம சேனல் நிறையவே இருக்குது, அதையும் போய் பார்த்து செக் பண்ணுங்கள். லிங்க் எல்லாமே அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பிடிச்சிக்க வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் This is Arvi from Arvi Tech Tamil signing off.